ஹே கைஸ், இந்த வீடியோ இல்லாமல் 2016 ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஹஷ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஷ், இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத வாய் பேச முடியாத நம்ம ஹீரோயின் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் ஒரு லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் கிச்சனில் போயிட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டோரில் அந்த லேடி வந்து பொத்துன்னு விழுறாங்க. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் காது கேட்க ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த முழு படத்தையும் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஷோல்டர் மேலே வச்சு கேரி ஓவர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் வெறித்தனமாக இருந்தது. குறிப்பாக ஒரு சீனில் நம்ம ஹீரோயினோட காலில் அடிபட்டுறோம். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட காலுக்கு மருந்து போடுவாங்க. அந்த சீன்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 4 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரில் ரொம்பவே சூப்பராகவே பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு குறையுமே நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அடுத்ததாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்க ஒரு ஒரு ஷாட்டையும் நேச்சுரல் லைட்டை யூஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் காமிச்சிருக்காரு. படத்தில் காமிச்சிருக்க ஒரு ஒரு விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தட்டி தூக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரை நம்ம இங்க பாராட்டி தான் ஆகணும். அடுத்ததா இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங். காய்கறியை கட் பண்ற சவுண்ட்ல இருந்து ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே அவ்வளோ கிளியரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. படத்துல வர ஒரு ஒரு சவுண்டுமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருக்கு. சோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் வேற லெவலா பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் தான். வெறும் 1 hour 20 minutes தான். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை செம்ம விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு படத்தை பயங்கரமாவே கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எந்த ஒரு குறையுமே இல்ல. இந்த படத்துல நம்ம ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த படத்துல நம்ம ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த படம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான த்ரில்லர் சீன்ஸ் இருக்கு. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத பயங்கரமான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு துளி கூட போரே அடிக்காது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் ரத்தம் தெறிக்கிற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாகவே இருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்க வேணாம், தனியாகவே பாருங்கள். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் தான் இது. இந்த மாதிரியான படத்தை எல்லாம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரில்லர் ரசிகர்கள், ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு செம பெரிய ட்ரீட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் முக்கியமே கிடையாது. படத்தை பாருங்க, ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10 out of 6.8.
கண்டிப்பாக இந்த மூவி ரிவ்யூ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா. It's from love.